என்னை பத்தி சொல்றதுக்கு ஆக்சுவலி மேம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் கடலூர் ஸ்கூல் செட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கடலூரில் கிராஜுவேஷன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் பாஸ்ட் அவுட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செக்யூர் பண்ணியிருந்தேன் அதுல இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ் செகண்ட் அட்டம்ல ஆல் இண்டியா ரேங்க் ஃபார்ட்டி செவன் அதுல அலோகேட் ஆனது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஸோ இப்போ நான் ஏசா இருக்கேன் ஹோம் கேடர் தமிழ்நாடு கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷமான விஷயம் அண்ட் சோ இப்போ என்னோட பயோடேட்டா பாக்குறப்ப ஒரு லீனியர் ரூட் மாதிரி தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி செகண்ட் அட்டம் செவன் ஸ்கூல் காலேஜ் டேரக்டா பட் அப்படி கிடையாது வாட் மோஸ்ட் பீப்புள் திங்க் சக்ஸஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் மாதிரி பட் ரியாலிட்டி என்னன்னா ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஹியர் அண்ட் என்னன்னாஸ் ஸோ இப்போ அதை பத்தியும் பாக்க போறோம் இங்க வீடியோ அட்டன் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரும் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் இருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி சக்சஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பாப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரும் எல்லாரோட ட்ரீம்ஸும் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா சோ எல்லாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஐ வாண்ட் டு நான் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஐ ஒன்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பேஷன்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நானும் அந்த மாதிரி சந்தோஷமா இருந்த பாயிண்ட் உண்டு நான் ஐஏஎஸ் ஆக போறேன் நிறைய செய்ய போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் பட் அந்த எக்ஸாம் என்ன என்னன்னு தெரிய வரப்பதான் நம்மளோட எல்லா ஃபியர்ஸும் வரும் ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும் கேன் ஐ டூ என்னால பண்ண முடியுமா ரொம்ப டஃபான எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் இதை என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும் ஏன் இந்த டவுட் நிறைய பேருக்கு வருதுன்னா கேன் ஐ பிகம் ஐ இஸ் பிகாஸ் நான் ஸ்கூல்ல வந்து ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்கேன் நான் காலேஜ்ல டாப்பா கிராஜுவேட் பண்ணல என்னோட கம்படிட்டவ்ஸை கம்பேர் பண்றப்ப நான் ரொம்ப யங் இந்த மூணு பாயிண்ட் எனக்குமே செட் ஆகும் ஏன்னா வந்துட்டு நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஐ நெவர் போதட் அபவுட் ரேங்க்ஸ் அண்ட் ஆல் எனக்கு கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறது பிடிக்கும் பட் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த அந்த ரேஸ்ல எல்லாம் எனக்கு பிடிக்கல சோ ஸ்கூல்ல நான் இந்த அளவுக்கு நல்லா படிக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க சோ ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல என்னால ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கலாம் ஒன் ஆஃப் த ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி காலேஜ்லாம் நான் கிராஜுவேட் பண்ணல நான் ஒரு ஆர்டினரி காலேஜ்ல தான் கிராஜுவேட் பண்ணேன் ஸோ என்னால் ஐஏஎஸ் ஆக முடியுமா என் காம்படிட்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு நிறைய அட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கூட எல்லாம் என்னால் கம்பீட் பண்ண முடியுமா இல்லைன்னா என்னோட கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப யங்கா இருக்காங்க ஸோ அதனால இன்செக்யூரா ஃபீல் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம் நாலு அட்டம் போன பிறகுலாம் நமக்கு இந்த பயம் வரும் அப்புறம் நான் தமிழ் மீடியம்ல ஸ்கூல்ல படிச்சேன் காலேஜ்ல படிச்சேன் எக்ஸாம் இங்கிலீஷ்ல இருக்கே கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கே என்னால ஐஏஎஸ் ஆக முடியுமா இல்லைன்னா என்னோட அப்பா அம்மா என்ன நம்ப மாட்டாங்க ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பெரிய பொசிஷன் அதெல்லாம் நம்மளால ஆக முடியுமா அப்படின்னு என்னோட அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்ல முக்கியமான விஷயம் எங்ககிட்ட காசு இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது இவ்வளவு பெரிய எக்ஸாம் இது எல்லாமே இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்துச்சு இந்த ஃபியர்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூலோட மார்க் ஷீட் காலேஜோட மார்க் ஷீட் நீங்க காலேஜ்ல நைன் பாயிண்டரா ஸ்கூல்ல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜரா இதெல்லாம் யூபிஎஸ்சி பாக்குறதே இல்ல ஜஸ்ட் ஒரு பாஸ் சர்டிபிகேட் சோ அதை பத்தின ஏதாவது ஃபியர்ஸ் இருந்தா அது யூஸ்லெஸான ஃபியர்ஸ் சோ அதை இப்ப நீங்க இப்பயே நீங்க அதை ஓவர் கம் பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷன்ல போகஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நோ டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ஆர் அட்வான்டேஜ் அட்ரிபியூட்டட் டு காலேஜ் இப்ப நீங்க ஐ ல இருந்து வந்ததனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென் மார்க்ஸ் அண்ணா இருந்து வந்ததனால எக்ஸ்ட்ரா டென் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது உங்க காலேஜ் என்ன எதுன்னு எக்ஸாம்னுக்கு எதுவுமே தெரிய போறதுல ஐ யூஸ் டு டெல் திஸ் பிகாஸ் எக்ஸாம் நீங்க வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான் அப்புறம் ரிகார்டிங் த டவுட் நான் ரொம்ப யங்கா இருக்கேன் இல்லை நான் ரொம்ப ஓல்டா இருக்கேன் அப்படின்றதும் பிரச்சனை இல்லை உங்க ஏஜ் ப்ராக்கெட்டை கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க இந்த வயசுல இருந்து இந்த வயசுல இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப நீங்க வரி பண்ணிக்கவே கூடாது பிகாஸ் யூ ஆர் த எலிஜிபிள் ஏஜ் ஃபோர்த் தேர்டன் ஃபிஃப்த் தேர்டன் டிப்ஸ் ஓகே நீங்களும் எக்ஸாம் எழுதலாம் அதுக்காக தான் இருக்கு ஸோ நீங்க அண்டர் கான்பிடென்டா ஃபீல் பண்ணவே கூடாது எக்ஸாம் வந்து தமிழ்லயும் எழுதிக்கலாம் என்னுடைய கலீக் முருகானந்தம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே எழுதி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ரேங்க் செக்யூர் பண்ணி ஐஏஎஸ் இருக்காரு அவரோட வீடியோஸ் நிறைய நீங்க ரெஃபர் பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு அண்ட் பேரண்ட்ஸ் நம்மள நம்ப மாட்டாங்க அப்படின்றப்ப வி ஹாவ் டு கன்வின்ஸ் அ பேரண்ட்ஸ் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜையும் அட்வான்டேஜஸையும் சொல்லணும் சப்போர்ட்டையும் நீங்க கேட்கணும் என்னோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாம் ரொம்ப பெரிய எக்ஸாம் இதுக்கு இவ்வளவு வருஷம் ஆகும் அட்லீஸ்ட் எனக்கு டூ இயர்ஸ் டைம் தாங்க த்ரீ இயர்ஸ் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்துட்டு காலேஜ் முடிச்சதும் மேரேஜ் இல்ல காலேஜ் முடிச்சதும் ஐடி கம்பெனி அப்படின்னு செட்டில் ஆகுமா உங்களுக்கு இது பேஷனா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகுது எனக்கு டைம் தாங்க என்ன கிராக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு கோர்ஸ் சேர காசு இல்லை நமக்கு அங்கே தங்கி படிக்க காசு இல்லைன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃபினான்சியல் டிஃபிகல்டிஸ் வந்து முன்னாடி ஒரு தடையாக இருந்துச்சு பட் இப்போ அது அவ்வளோ பெரிய தடையா இல்லை இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்குது ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் நீங்கள் அங்கே உட்காந்து படிக்கலாம் யூஸ் பண்ணி படிக்கலாம் இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு கூட லைப்ரரி ஸ்டேடியம் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன் யூசிங் கவர்மெண்ட் அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இப்போ சென்னையில் வந்து தங்குறதுக்கு மந்த்லி ரெண்ட் எயிட் தௌசண்ட் ஆகுது பிளஸ் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ ஆகுது டென் தௌசண்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்ப நான் பாத்தீங்கன்னா கூட நான் காலேஜ் கிராஜுவேட் ஆன பிறகு ஐ ஐ வாஸ் அன்எம்ப்ளாய்டு அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மா அப்பா கிட்டே தான் காசு கேட்கற மாதிரி இருந்துச்சு சோ அப்படி இருக்கிறப்ப அப்ப சர்ச் பண்ணதுல தான் தெரிஞ்சிச்சு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சென்னையில தமிழ்நாடு கவர்மெண்டே கோச்சிங்காக வச்சு நடத்துற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு அங்க உங்களுக்கு ப்ரொஃபஷர்ஸும் வருவாங்க லைப்ரரிஸ் இருக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா சீரியஸான ஆஸ்பிரன்ஸ்க்கு அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க Okay. Mm -hmm. இன்னொரு முக்கியமான விஷயம் சீனியர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க சீனியர்ஸோட இன்ட்ராக்ட் பண்றதுல உங்களுக்கு கன்சிடரபிள் டைம் சேவ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல எந்த புக் வாங்குறது ஏது வாங்குறதுன்னு தெரியாம எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடும் அப்படி இருக்கிறப்ப நீங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டு இந்த புக் வாங்கலாமா இது வாங்கலாமா இங்க செய்யலாமா அங்க செய்யலாமா எல்லா டீடைல்ஸையும் நீங்க சீனியர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது பண்ணணும் ஸ்பென்ட் கன்சிடரபிள் டைம் ஆன் திஸ் இந்த விஷயம் தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைம் சோ இதுல கன்சிடரபுளா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் யூபிஎஸ்சியில நிறைய ஃபியர்ஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபியர்ஸ் வந்து நம்பர்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த எக்ஸாம் இப்ப நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ஃபார் பிரிலிம்ஸ் திஸ் இஸ் லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெவன் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் லெவன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க பிரிலிம்ஸ்க்கு மட்டும் இவங்களாம் அப்ளை பண்ணவங்க நெக்ஸ்ட் அதுல அப்பியர் ஆனவங்க பாதி பாதி பேர் அப்பியர் ஆனாங்கன்னா லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டி ஃபைவ் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி இதுல இருந்து இன்டர்வியூ போனவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் இன்டர்வியூல செலக்ட் ஆனவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நைன் டுவெண்ட்டி செவன் இந்த ஃபைனல் லிஸ்ட்ல ஐஏஎஸ் யாருன்னா ஒன் எயிட்டி சீட்ஸ் டாப் ஒன் எயிட்டி இன் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் யூ த பிக் பிக்சர் ஸோ பிக் பிக்சர்ல இவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை ஆனதுல இந்த ஜீரோ பர்சன்ட்னு இருக்கிறது தான் ஆக்சுவலி ஐஏஎஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சம்திங் தான் ஐஏஎஸ் க்ளியர் பண்ணவங்க ஸோ இதுதான் பிக் பிக்சர் இதை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இதுதான் மெயின் பிரச்சனையும் கூட இவ்வளவு பேர் எழுதுறாங்க நான் இதை எழுதணுமா எழுதணுமான்னு சொல்லிட்டு பட் இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல சீரியஸ் கேண்டிடேட்ஸ் லெவன் லேக் பேர் கிடையாது ஃபைவ் லேக் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் இவங்களும் வராங்க இவங்களும் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் பட் இவங்க ஃபுல் இயர் கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா இவங்களும் கிடையாது இதுல ஒரு த்ரீ லேக் டூ லேக்ஸ் தான் அவங்க ரியல் காம்படிஷன் அதுல எப்படி நீங்க மெயின்ஸ் குவாலிஃபை ஆகுதுன்னு நான் சொல்றேன் so are these 11 lakh candidates your competitors

சோ கீதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மள மாதிரி வராங்க யுபிஎஸ்சி கொடுக்குறாங்க ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க மார்க் ஃபைவ் ஃபைவ் தான் ஸ்கோர் கட் ஆஃப் இஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் ஃபைவ் வாங்கிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எந்தெந்த ஏரியாஸ்ல மிஸ்டேக் பண்றாங்கன்னு அனலைஸ் பண்றாங்க அதுல ஒர்க் பண்றாங்க ஸோ டெஸ்ட் நம்பர் டூல சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஸ்கோர் ஸ்கோர் பண்றாங்க பண்ண பிறகு திருப்பி ரிப்பேட் பண்றாங்க எப்பத்தான ஒரு தப்பு நடக்குதுன்னு த்ரீல சிக்ஸ்டி ஃபைவ்

அதை வச்சு அவங்களால பிரிலிம்ஸ் கிரியர் பண்ண முடியுது சோ நெக்ஸ்ட் ஒன் யூபிஎஸ்சி சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஜோக்கிங்கா சொல்லுவாங்க எவ்ரி திங் அண்டர் தி ஸ்கை எதெல்லாம் கீழ இருக்கும் உலகத்துல இருக்கும் எல்லாமே நம்ம ஐஏஎஸ்க்கு படிக்கணும் பட் நாட் லைக் தட் இப்ப இந்த ரெண்டு பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஓகே இந்த சைடு ஒரு இருபது புக் இருக்கும் இந்த சைடு ஒரு இருபது புக் இருக்கும் அண்ட் ஒரு புக் வச்சுட்டு இவர் ஃபோக்கஸ் எல்லாமே இருக்காரு சோ இந்த சைடுல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புக் தான் பட் ஷி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு பேர்ல யாரோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும் யாரோட நல்லா எஃபிஷன் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதுக்காக பிகாஸ் இருபது முப்பது புக்கா படி ஒரு வாட்டி படிக்கிறத விட ஒரு புக்கா முப்பது வாட்டி இருபது வாட்டி படிக்கிறது தான் பெஸ்ட் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க சோ அதுதான் கீ டு கிராக் திஸ் எக்ஸாம் ஆல்சோ நெக்ஸ்ட் சோ இந்த குறிப்பிட்ட சின்ன எப்படி அதுக்கு முக்கியமானது சிலபஸ் சிலபஸ் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இஸ் திங் யூ பி இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டேரக்ஷனே இல்லாம போறோம்ன்றதுதான் உண்மை சோ எல்லா சீரியஸ் ஆஸ்பிரண்டும் கண்டிப்பா ஒரு பிரிலம் சிலபஸும் மெயின் சிலபஸையும் அவங்க ரூம்ல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கணும் ஏன்னா சிலபஸ் இஸ் த கைடிங் லைட் இன் அ சி ஆஃப் புக்ஸ் அண்ட் கண்டென்ட் எது ரெலவென்ட் எது இரலவென்ட் நமக்கு சிலபஸ் மட்டும் தான் சொல்லும் வாட் இஸ் த செகண்ட் திங் யூ ஷுட் பி ரீடிங் செகண்ட் திங் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சோ இந்த சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸையும் கம்பேர் பண்ணி ஓகே நம்ம இப்படிதான் தான் படிக்கணும் இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சாதான் நம்ம கரெக்டா படிக்கிறோமா இல்லையா தெரியும் தேர்ட் திங் நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும்னா டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் ஓகே இப்படி எழுதுனா ஸ்கோரிங் பண்ண முடியுது இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென் தான் நீங்க சப்ஜெக்ட் சொல்லணும் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ திங்ஸ் எல்லாமே ரிசர்ச் பார்ட் இது எல்லாமே நீங்க முடிச்சிட்டு தான் நீங்க சப்ஜெக்ட் படிக்கணும் இதெல்லாம் பண்ணாம நீங்க சப்ஜெக்ட் டேரக்டா போனீங்கன்னா நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க சோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும் பவர் ஆஃப் கண்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் ஸ்டிக் டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஐ வில் பி ஷேரிங் மை புக் லிஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதே தான் நீங்க ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கணும் டோன்ட் பை கைட்ஸ் எக்ஸ்ட்ராவா நிறைய கைட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க பிகாஸ் ப்ரிபரேஷன் டைம் அப்ப நானும் எங்க அக்காவும் ஒரு தௌசண்ட் பேஜஸ்க்குள்ள ஒரு ஹிஸ்டரி புக் வாங்கிட்டு விடன்ட் நோ வாட் டு ஸ்டடி இன் தட் அப்புறம் ப்ரிப்பரேஷன் முடிச்சு போற டைம்ல நம்ம இதை வந்து ஆன்லைன்ல வித்துடலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் தேவையே தேவையில் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸ்பெக்ட்ரம் என்சிஆர்டி இந்த புக்ஸ் தான் படிக்கணும் நான் உங்களுக்கு புக் லிஸ்ட் காட்டுறேன் தேவையில்லாத கைட்ஸ் இதை சால்வ் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் இது அந்த மாதிரி ரொம்ப எலாபரேட் புக்ஸ் தான் வாங்கக்கூடாது பட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் புக் வாங்கியிருக்கணும் ப்ரிலிம்ஸ்ல இப்ப நீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேச்சல்யா நீங்க முன்னாடி இருக்க பத்து இயர்ஸ் டூ தௌசண்ட் டென்ல இருந்து ஆரம்பிச்ச ப்ரில்ஸ் கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணும் யூ பி இன் திஸ் ஜோன்

ரிவிஷன் இஸ் த கீ டூ மேக்ஸிமம் பெர்ஃபாமென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸை நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு விஷுவல் மெமரியும் இருக்கும் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டுடி சோ மெயின்லிம் கண் டாக்கிங் ஓகே லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஆசோம்

ரஃப்லி மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் டே டு மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் டே கண்டிப்பா நீங்க டெடிக்கேட் பண்ணி ஆகணும் இது எப்போனா ஐ எம் கன்சிடரிங் ஒ ஒன் இயர் சைக்கிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஒன் இயர் சைக்கிள்ல எக்ஸாம் வரதுக்கு மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் கூட நீங்க சிக்ஸ் ஹவர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும் எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்க மூணு மாசம் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் இட் டு டென் ஹவர்ஸ் அண்ட் ஆல் வித் அடிக்குவேட் பிரேக்ஸ் நான் சொல்ல வந்தது என்னன்னா டெய்லி படிக்கிறோம் ஸோ வி வில் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு வீக் அண்ட் கம்ப்ளீட்டா நான் இன்னைக்கு படிக்க மாட்டேன் ஐ எம் சில்லிங் அவுட் யூ கேன் டூ தௌட் நாங்களும் அது பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க டெய்லி படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப ஓவர்லோட் ஆகுதுன்னு நினைக்கிறப்ப நீங்க ஒன் டே டூ டேஸ் பிரேக்ஸ் எடுத்துட்டு அந்த பிரேக் எதுக்குன்னா நீங்க திருப்பி ரிஜூவினேட் ஆகி திருப்பி வந்து படிக்கிறது பிரேக் எடுக்கிறது தப்பே கிடையாது நம்ம ஃபுல்லா படிச்சிட்டே இருந்தா ஸ்ட்ரெஸ்டா இருப்போம் அண்ட் அவர் லேர்னிங் கவ் ஆல்சோ கம்மி ஆயிடும் அதனால நீங்க பிரேக் எடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் எஃபிஷியண்டா படிக்க முடியும் அண்ட் மெயின்டைன் ஸ்டடி டைர் இது எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படி இல்லாதவங்க யூ ஷுட் மெயின்டைன் அ ஸ்டடி டைரி இட் ஹெல்ப்ஸ் யூ டு பிளான் த திங்ஸ் அண்ட் ஆல்சோ டு

சோ இப்படி ஒரு டைஷனோட தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் சோ இது வந்து என்னோட டைரியில இருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் சோ என்னோட ஸ்டடி பிளான் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆஹ் நான் நைட் அவ்வளவு படிக்க மாட்டேன் மார்னிங் தான் படிப்பேன்

நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹெட்லைன்ஸ் கோ த்ரூ பண்ணிடுங்க அதுவும் சிலபஸ் வச்சுதான் படிக்கணும் சிலபஸோட எது ரெலவென்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு கண்டென்ட் வரும் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு நிறைய ஆன்லைன் வீடியோஸ் இருக்கு நீங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம் எனக்கு ஆக்சுவலி ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸ் ஆகும் எடிட்டோரியல் எல்லாம் படிக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எது சிலபஸோட ரெலவென்டா இருக்கு எது காம்ப்ரஹென்சிவா இருக்கோ அதை மட்டும் எடிட்டோரியல் படிங்க போதும் தென் இது ஓகே இது என்னோட இது லெவன் டு ஒன் தேர்ட்டி சயின்ஸ் அண்ட் டெக் குயஸ் ஆஹ் இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு குயஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர்நூன் மதியம் இப்போ டெய்லி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஆஃப்டர்நூன் ஸ்லீப் தூங்குவாங்க நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு சாப்டராவது படிக்கலாமா ரெண்டு சாப்பிட்டரா படிக்கலாமான்னு யோசிக்கணும் அண்ட் அதான் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நைன் டு லெவன் லெவனுக்கு தூங்கிடும் ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மை ப்ரிப்ரேஷன் டைரி ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்டன் திங் ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் ஸோ இப்ப நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா முடியறது கிடையாது இட் இஸ் அ என்டயர் ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு வருஷம் ஆகும் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றது இன்னொரு வருஷம் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் சஸ்டெயின் ஆகாது திடீர்னு குவிட் பண்ணிடலான்னு தோணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட காலேஜ்ல பாஸ் அவுட் ஆனவங்க ப்ரைவேட்ல நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க பி மூவிங் ஆன் வித் யர் லைஃப் பட் வி லைக் சம்வேர் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அண்ட்வேர் எம்ப்ளாய்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்ட் அப்படி இருக்கப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா டாக் டு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே எங்க அம்மா கால் பண்ணிடுவேன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன் எங்க அம்மா ஓகேடா ரொம்ப கஷ்டமா இருந்தா பிரேக் எடுத்துக்கோ நாளைக்கு படி அப்படின்னு சொல்லுவாங்க செல்லோட என்னோட சப்போர்ட்டிவ் பிரண்ட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ எங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதடி நாங்க வந்து சின்ன கோல்ஸ் வச்சிருக்கோம் நீ பெரிய கோல்ஸ் வச்சிருக்கீன்னா அதுக்கு ஏத்த அளவுக்கு பெருசா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் மோட்டிவேட் பண்ணுவாங்க இக்னோர் நெகட்டிவிட்டி இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐ ஐ ஷியர் எவ்ரிபடி வில் ஃபேஸ் திஸ் நெகட்டிவிட்டி நான் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் எதுக்கு பொண்ணுங்களுக்கு நல்ல ஃபேமிலியில் கல்யாணம் ஆகுறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னோட சோ கால் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் டெஸ்ட் சீரீஸ் ஓ அப்படியே படிச்சிட்டு இருக்கியா நெஜமான் ஐஏஎஸ் ஆயிடுவேன் அப்படின்லாம் மார்க் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்க

அண்ட் மெடிடேஷன் மெடிடேஷன் இது எனக்குமே ஒரு நியூ கான்செப்ட் தான் நான் ஸ்கூல்ல பண்ணதில்லை காலேஜ்ல பண்ணதில்ல சோ இந்த டைம் அப்ப எதுக்கு மெடிடேஷன் எவ்ரி திங் வில் பி வெரி நாய்சி ஃபார் யூ எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு நிறைய இருக்கும் சோ அப்ப இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் யர் ஐஸ் அண்ட் ஹெட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் தட் இஸ் மெடிடேஷன் அண்ட் மோட்டிவேஷன் எப்படின்னா ஐ ரெஃபர் டு மோட்டிவேஷனல் கோட்ஸ் அண்ட் ஐ ரீட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் டாப்பர்ஸ் அண்ட் ஆல் ஸோ அது வந்து எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் என்னோட ப்ரீவியஸ் இயர்ஸ் சீனியர் அவங்களோடதே நான் நிறைய மோட்டிவேஷனல் இருப்பேன் இப்ப என்னோட சீனியர் தீபனா விஸ்வேஸ்வரி அவங்களோ நாங்க நானும் எங்க அக்கோம் அவங்கள பாத்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கும் சார் அவரோட பிளாகும் சரோட பிளாக்ல எல்லாம் அவர் நிறைய எழுதியிருந்தாரு சோ அது எல்லாமே மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு சோ இந்த மாதிரி நீங்க டாப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே நீங்க என்னெல்லாம் அவங்களும் ஃபேஸ் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க ரிஷப் சாரோட விளாக பாருங்க அவர் எவ்வளவு டெல்லியில எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பெட்ல எல்லாம் மூட்டை பூச்சி இருந்துச்சு அப்படின்னு அவரோட எல்லா ஸ்ட்ரகிளையும் எழுதியிருப்பாரு அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அஹ் படிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் போகலாம் ஜிம்மிங் போலாம் ஒரு ரன் போலாம் நாங்கெல்லாம் பார்க்கு வாக்கிங் போவோம் சோ அந்த மாதிரி நீங்க நிறைய ட்ரை பண்ணலாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்